மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பேன்கேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேன்கேக் பண்ணுறேன், எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பேன்கேக் நல்லா இல்லை அப்படின்னா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் நான் பிரெட் ஆம்லெட்டும் முடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் வந்து பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் அண்ட் வந்து எக் ரெண்டு போட்டிருக்கேன், சுகர் ஒரு பிஞ்ச் வந்துட்டு, சால்ட்டு அண்ட் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி இது நம்ம வந்து பீட் பண்ணணும் விஸ்க் வச்சு. பட் அந்தளவுக்கு அது வராது, எனக்கு அவ்வளோவா வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து பனானா கூட ஆட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பனானா ட்ரை பண்ணேன், செகண்ட் டைம் வந்துட்டு பனானா இல்லாமல் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பனானா இல்லாமல் இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஃப்ளேவர் வைஸ் வந்து நல்லா இருந்தது. எனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பனானாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்ரீசாய்க்கு வந்து பனானா இல்லாமல் செய்யும் போது தான் வந்து அவன் நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பேன்கேக் பண்ணுற மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே கூடாது, தேவையான மில்க் தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதோட இது ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருந்தது எனக்கு ஸ்பூனில் எடுக்கும்போது. ஸோ ஓகே, கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப வந்துட்டு திக்காகவும் இல்லாமல் ஒரு பேஸ் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இது நம்ம கையில் பண்ணணும் ரொம்ப நேரம் ஆகும், பட் ஸ்கூல் டைமில் வந்துட்டு அவ்வளோ டைம் நமக்கு இருக்காது இல்லையா. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா வச்சுட்டு அதில் ஆயில் ப்ளஸ் வந்துட்டு கீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கீ எல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் எடுக்க வரலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டு நான் வந்து சர்வ் பண்ணேன். அண்ட் இதுவே உங்ககிட்ட வந்துட்டு பேன் மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் பேன் மாதிரி இருக்கக்கூடிய இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருது அப்படின்னு. எனக்கு சின்ன சின்னதாக வந்துட்டு ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம ஹனி நட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது பனானாவோட அப்படிங்கிறதால அந்த டேஸ்ட் அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கல. பட் செகண்ட் டைம் பனானா இல்லாமல் ட்ரை பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் குழந்தைங்க ரிட்டர்ன் வரும்போது, ஸோ அவங்களுக்கு நல்லா சூடாக இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளோவா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இது வந்து ஹெல்த்தியாக அப்படின்னா அதை எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மைதா பண்ணுறோம், மைதா இல்லாமல் செகண்ட் டைம் வந்து நான் கோதுமை மாவில் அதாவது வீட் ஃப்ளாரில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ராகி இதெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக மில்லட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பட் ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டிஃபன் பாக்ஸ்க்கு இது ஓகேவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் லஞ்ச் பாக்ஸ்க்குமே இது ஓகேவாக இருந்தது. நான் வந்து தனியாக ஹனி கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து பாக்ஸில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஹனி சாரி பட்டர் வந்துட்டு போட்டு ஹனி மட்டும் தனியாக நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது ஹனி மேலே போடும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் போரிங்காக இல்லாமல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது, அண்ட் செகண்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஆயிலுக்கு பதிலாக நிறைய பட்டரோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பட்டரோடு பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் அண்ட் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நாங்கள் செகண்ட் டைம் ஃபீல் பண்ணோம். செகண்ட் டைம் வீடியோ எடுக்கலை, ஃபர்ஸ்ட் டைம் தான் வீடியோ எடுத்திருந்தேன். செகண்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணணும், அதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் டைம் எங்களுக்கு ஓகேவாக இருந்தது, அதனால தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். செகண்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக நான் ட்ரை பண்ணல, சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு காயின் பேஸில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுப்போம் இல்லையா, சின்ன சின்ன தோசை மாதிரி அந்த மாதிரி ஷாஷா கூட விரும்பி சாப்பிட்டான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பனானா கேக் யாராவது சாப்பிட்ணும் இல்லை ட்ரை பண்ணணும் இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் இப்படிலாம் ட்ரை பண்ணுவேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் சொல்லுங்கள். இது நீங்கள் வந்துட்டு பனானா மட்டும் யூஸ் பண்ணி பண்ணாமல் பண்ணலாம், அதே மாதிரி எக்லெஸ்ஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு எக் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அப்படியும் பண்ணலாம். ஃப்ளஃபியாக வரத்துக்கு எக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.